இன்றைய அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கு இந்த தேர்தலுக்காக ரெண்டு கட்சி தரப்பிலிருந்தும் கடுமையான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு சரி அரசியல் நோக்கர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை மையப்படுத்தி பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்காங்க அதாவது வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய இடத்துல ஆறு முக்கிய மாகாணங்கள் இருக்கு அந்த மாகாணங்கள்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றத பொறுத்து தான் யார் அதிபராக போறாங்க அப்படின்ற விஷயத்த உண்மையால தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மாநில மாகாணங்கள் குறிப்பா அதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாற பொறுத்த வரைக்கும் மெக்சிகன் மாகாணம் தான் அதிக அளவுக்கு வாக்குப்பதிவுகள் நடந்த பார்க்க முடியுது கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல ட்ரம்ப் இங்க வெற்றி பெற்றிருந்தாலும் கூட காரணமா கிராமப்புற மக்கள் ஆர்வத்தோட வாக்களிச்சதும் கருப்பின மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சதுதான் ட்ரம்ப்புடைய வெற்றிக்கு காரணமா சொல்றாங்க ஆனா இப்போ அதே கருப்பின மக்கள் பைடனுக்கு ஆதரவா இருக்காங்க அதன் காரணமா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பைடனுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தது விஸ்கான்சன் மாகாணம் விஸ்கான்சன் மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் பத்து வாக்குகள் இருக்கு இங்க பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ட்ரம்ப் கடந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றார் ஒபாமா ஆனால் அப்போ கிரீன் கட்சி போட்டியிடாதன் காரணமா இப்போதைக்கு வாக்குகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கடந்த தேர்தலில் மூன்றாவதா ஒருத்தர் போட்டியிட்டு இருக்காரு அதன் காரணமாக வாக்குகள் சிதறியிருக்கு இப்போ விஸ்கான்சனும்

கூடுதலா பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீத வாக்குல ட்ரம்ப் பெற்று இருக்காரு இதுக்கு மிக முக்கியமான காரணம் முதியவர்கள் அதிக அளவுக்கு அங்க வாக்கு அங்க இருந்ததும் இளைஞர்கள் அதிக அளவுக்கு அங்க வாக்கு தான் காரணம் ட்ரம்ப்புக்கு அதன் காரணமாக அங்கே வாக்கு அதிகமாக விழுந்திருக்கு குறிப்பாக ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு டிரம்ப்புக்கு கடந்த தேர்தலில் அதிகமாக இந்த மாகாணத்துலேருந்து கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்து தான் நார்த் கேரோலா மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாகாணத்துக்கு பதினைந்து வாக்குகள் இருக்கு இந்த மாகாணத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஒபாமாவுக்கு கடுமையான பின்னணி பின்னடைவு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல கருத்து கணிப்புகளை மிஞ்சி மூன்று புள்ளி ஆறு சதவீத கூடுதல் வாக்குகளை ட்ரம்ப் பெற்றிருக்காரு புதிய வாக்காளர்கள் இந்த முறை பைடனை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் அரசியல் பார்வையாளர்கள் கருத்தா இருக்கு அதுக்கு தான் அரிசோனா அரிசோனாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பதினோரு வாக்குகள் இருக்குது ரெண்டாயிரத்து பதினாறில் மூன்று புள்ளி நான்கு சதவீத கூடுதல் வாக்குகளை ட்ரம்ப் பெற்றிருக்காரு குறிப்பாக ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய மக்கள் தான் அவங்களுக்கு குறிப்பாக ட்ரம்ப்புக்கு வாக்களிச்சுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுக் கட்சி வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கக்கூடிய மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் இங்கே இருக்காங்க ஜனநாயக கட்சியினரை விட கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் அங்கே குறைவாக இருக்காங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாகாணத்தில் பதினோரு வாக்குகள் இருக்கு அதிபரை தேர்வு செய்யக்கூடிய வாக்குகள் ரெண்டாயிரத்து பதினாறுல மூன்று புள்ளி நான்கு சதவீத கூடுதல் வாக்குல ட்ரம்ப் பெற்றிருக்காரு இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய மக்கள் இவங்க நேரடியாக ட்ரம்ப்புக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றதான் அரசியல் நோக்களுடைய கருத்தா இருக்கு குடியரசுக் கட்சி வாக்காளர்கள் இங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் இருக்காங்க ஜனநாயக கட்சி வாக்காளர்களை விட பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீத வாக்காளர்கள் இங்க அதிகமா இருக்கிறது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாகாண தேர்தல்ல ஜனநாயக கட்சியை சேர்ந்த நான்கு பேர் இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது மூலமா இந்த மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அரசியல் நோக்கருடைய